உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் மூடிய 22 அறைகள் குறித்து தற்போது சர்ச்சை எழுந்துள்ள நிலையில், இது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் ஒருவர் மனு தாக்கல் செய்து அங்குள்ள இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளை கண்டறிய குழுவை அமைக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். தாஜ்மஹாலின் பிரதான கல்லறையின் கீழ் நிலத்தடி அறைகள் அல்லது ரகசிய அறைகள் குறித்த செய்திகள் சமீப காலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியா மாவட்ட பாஜக ஊடக பொறுப்பாளர் ரத்னீஷ் சிங் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ நீதிமன்றத்தில் மே 4 மனு தாக்கல் செய்தார். இந்தியாவின் அடையாளமாக இருக்கும் தாஜ்மஹாலின் உண்மையான வரலாற்றை ஆய்வு செய்திட அங்கு பூட்டப்பட்டிருக்கும் 22 அறைகளை திறக்க உத்தரவிடும்படி தொடரப்பட்ட வழக்கை அலகாபாத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அலகாபாத் உயர்நீதிமன்ற லக்னோ கிளையில் நீதிபதி TK உபத்யா மற்றும் சுபாஷ் வித்யார்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த கோரிக்கை நியாயமற்றவை. தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் இருப்பதாக கூறப்படும் 22 அறைகள் உண்மையில் அறைகள் கிடையாது. அவை ஒரு நீண்ட வளைவு நடைபாதையில் கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளது மட்டுமே ஆகும் என அடித்தள பகுதியை பலமுறை பார்வையிட்ட இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாஜ்மஹாலில் உள்ள ASI ஊழியர்கள் வாரந்தோறும் அல்லது 15 ஒரு முறை அறைகளை சுத்தம் செய்கிறார்கள். அங்கிருக்கும் சுவர்களில் எதுவும் இல்லை என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ASI அதிகாரி ஒருவர் கூறுகையில், 22 அறை இருப்பதாக கூறப்படும் பகுதியை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு பிடிக்கவில்லை. தினசரி 100,000 பேர் பார்வையிடும் உலக பாரம்பரிய தளத்தில் தேவையற்ற மக்கள் நடமாட்டத்தை தடுக்கவே பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அடித்தளத்தில் எந்த ரகசிய வரலாறும் இல்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமே அந்த பகுதி பார்வையாளர்கள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ASI-யின் பிராந்திய இயக்குநராக 2012 ஓய்வு பெற்ற புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் KK முகமது கூறுகையில், தாஜ்மஹாலின் அடித்தள அறைகளுக்குள் எந்த மத அடையாளங்களையும் காணவில்லை. ஆக்ராவிலும் டெல்லியில் உள்ள ஹுமயன் கல்லறையிலும் சப்தர்ஜங்கின் கல்லறையிலும் இதுபோன்ற அறைகள் மற்றும் முகாலயர் கால கட்டமைப்புகளில் அரிதான ஒன்றாகும். அனைத்து அடித்தள அறைகளையும் ASI பராமரிக்கின்றது. அந்த சுவர்களில் எதுவும் மறைக்கப்படவில்லை. எவ்வித அடையாளங்களும் இல்லை. பிரதான கல்லறை மற்றும் மினாரட்டுகள் நிற்கும் பீடத்தை தாங்கி பிடிப்பதற்காகவே அங்கு சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ASI-யின் ஆக்ரா வட்டத்தைச் சேர்ந்த அதிகாரி கூறியதாவது, இத்தகைய பிரம்மாண்ட கட்டிடத்திற்கான அடித்தளத்தை அமைத்து முடித்ததும் தளத்தை உயர்த்தவும் வெயிட்டை ஒரே சீராக பராமரிக்கவும் வளைவுகள் உருவாக்கப்படுகின்றன. தாஜ்மஹாலின் உறுதியை சோதிக்க அவ்வப்போது அடித்தளத்தில் ஆய்வு நடத்தப்படுவது உண்டு என்கிறார். தாஜ்மஹால் என்பது ஒரு சிவன் கோவிலா, அதில் புரைந்துள்ள மர்மம்தான் என மீடியாக்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் நிலையில், அங்கு வேலை பார்க்கும் நபர் ஒருவர் தன் பெயரை வெளியிட வேண்டாம் என்று மீடியாவிற்கு அவர் கூறியிருந்த செய்திகள் மேலும் திகிலூட்டும் மர்மங்கள் நிறைந்ததாக உள்ளன. அவர் கூறியதாவது, இங்கே தரையில் இருந்து ஒரு மர்மமான வழி நேராக பூமிக்கு அடியில் போறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது வல மாதிரி கம்பிகள் இருக்கிற கதவை வச்சு இதை பூட்டியிருக்காங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, கதவுக்குள்ள எட்டி பார்த்தோம்னா ஒரு மரப்பலகை போட்டு அதை மூடியும் வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்குள்ள நுழையறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூட நமக்கு அனுமதி இல்லைன்னு தெரியுது. இந்த அண்டர் கிரவுண்ட் சுரங்கப்பாதை எங்கே போகுது? இது தாஜ்மஹாலோட முக்கியமான பில்டிங்லேருந்து வெளியில் இருக்குது. ஆனால் தாஜ்மஹாலுக்கு உள்ளே போனால் அங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரிய வழி தரைக்கு அடியில் போகிறத பார்க்கலாம். இதுவும் பூட்டி தான் இருக்கின்றது. இங்கு நிற்கவோ பூட்டியிருக்கிற இந்த வழியை படம் எடுக்கவோ கூடாது அப்படின்னு இங்கே எழுதியும் வச்சுருக்காங்க. ஆனால் பூட்டியிருக்கிற ஒரு வழியை ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது? தாஜ்மஹாலுக்கு கீழே நிஜமாகவே ஒரு ரகசிய பேஸ்மெண்ட் இருக்கா? தாஜ்மஹாலில் பூமிக்கு அடியில் ஒரு இடம் இருக்கிறதாகவும், அங்கே தான் ஷாஜஹான் அப்புறம் அவரோட ஒய்ஃப் மும்தாஜ் இவங்க சமாதிகள் இருக்கிற சாம்பர்ஸ் இருக்கிறதாகவும் அதிகாரிங்க ரொம்ப தயக்கத்தோடு ஒத்துக்கிறாங்க. ஆனால் தரைமட்டத்திலையும் இவங்க 2 சமாதிகளை நாம் பார்க்குறோம். செத்துப்போன ஒரு ஆளுக்கு எதுக்கு தரையில் ஒன்று பூமிக்கு அடியில் ஒன்றுன்னு 2 சமாதிகள் இருக்கணும்? நிலத்துக்கு அடியில் இருக்கிற சாம்பர்ஸையும் சமாதியும் கூட தாஜ்மஹாலோட மற்ற இடங்க மாதிரியே மொத்தமாக வெள்ளை மார்பிளில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாஜ்மஹால் மொத்தமும் வெள்ளை மார்பிளை வச்சு தான் கட்டியிருக்காங்களா? இந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும்னா பொதுவாக விசிட்டர்ஸ் போகாத பக்கத்துக்கு நாம் போய் பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரைக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தாஜ்மஹாலுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருக்கிறத நம்மால் இங்கிருந்து பார்க்க முடியுது. அந்த பேஸ்மெண்ட்டை வெள்ளை மார்பிளால் இல்லை, ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் தாஜ்மஹாலில் சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்கையும் சிவப்பு சாண்ட்ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. இந்த ஆற்று பக்கத்தில் நின்று பார்க்கும்போது தான் இது நல்லா தெரியுது. அங்கே ஒரு சுரங்கப்பாதையை பூட்டி வச்சுருந்தாங்களே, அது ஞாபகம் இருக்கா? அதுவும் கூட இந்த ஆத்தங்கரையில் தான் இருக்குது. இதையும் ரெட் சாண்ட் ஸ்டோனில் தான் செஞ்சுருக்காங்கன்னு தெளிவாகவே தெரியுது. இதோட தரையை பார்த்தால் கூட ரெட் சாண்ட் ஸ்டோனில் தான் இருக்குது. ஆத்தங்கரையில் நாம் பார்க்குற இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டில் வித்தியாசமான ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்டுக்கு நேரடியாக போகிறதுக்கு பல வாசலில் இருந்து இதுவும் ஒன்று.
இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 1974 அமெரிக்காவை சேர்ந்த மார்வின் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இதோட ஃபோட்டோஸை தெளிவாக எடுத்திருக்கிறாரு. அப்போது இதுக்கு மரக்கதவுகள் இருந்திருக்கு, அது பூட்டியும் இருந்ததால் அவரால் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியல. அவர் அந்த கதவுல இருந்து ஒரு சின்ன மரத்துண்டை எடுத்து ரேடியோ கார்பன் டேட்டிங் செய்யறதுக்காக அனுப்பினாரு. அதுல அந்த மரத்துண்டு தாஜ்மஹால விட கிட்டத்தட்ட 250 வருஷம் பழசுன்னு தெரிய வந்தது. இந்த விஷயம் பத்திரிகையில வந்த உடனே அதிகாரிங்க அந்த மரக்கதவை எடுத்துட்டு சிமெண்ட்டையும் செங்கலையும் வச்சு அடைச்சிட்டாங்க. அதனாலதான் இப்போ ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கு. தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்டுக்கு போற வாசல்ல எல்லாத்தையும் மறுபடியும் ஏன் கவர்மெண்ட் இப்போ அடைச்சிட்டே இருக்கு? அதிகாரிங்க இதுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட்ல ராஜாராணியோட பதப்படுத்தப்பட்ட பாடிஸ் இருக்கிறதாகவும் அதை வெளியில வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பேஸ்மெண்ட்ல காத்து நுழையாம இருக்கிறதுக்காக தான் இங்க போற இந்த வாசல் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா தாஜ்மஹாலோட தரையில வென்டிலேஷனுக்காக நிறைய ஓட்டங்க போட்டிருக்காங்க. அது எல்லாமே நேரா பேஸ்மெண்ட் வரைக்கும் போகுது. இது வழியா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போறதால நமக்கு இருட்டா தெரியுது. ஏற்கனவே மார்பிள் சமாதிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மம்மிகளை காத்துப்படாம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா இந்த ஓட்டைங்களை ஏன் அவங்க மூடாம விட்டாங்க? மனுஷங்க நுழையிற அளவுக்கு இருக்கிற இந்த பெரிய ஓட்டைகளை மட்டும் ஏன் அவங்க அடைக்கணும்? இவ்வாறு பல அடுக்கடுக்கான திகிலூட்டும் மர்மங்கள் நிறைந்த கேள்விகளை அந்த நபர் மீடியாவின் முன்பு முன்வைத்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசிய பாஜக எம்பி தியா குமாரி, தாஜ்மஹால் இருக்கும் அந்த நிலம் தங்களது ஜெய்ப்பூர் அரச குடும்பத்துக்கு சொந்தமானது என்றும் அதை ஷாஜகான் கையகப்படுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் தாஜ்மஹால் தொடர்பான முகாலய அரசு ஆவணக்குறிப்புகளின் தொகுப்பில் தாஜ்மஹாலின் நிலம் ராஜா ஜெய்சிங்கிற்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிலத்தை பெறும்போது அதற்கு தாராளமான இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வலதுசாரியினர் முன்னெடுக்கும் சிவாலயம் கருத்துக்களால் தாஜ்மஹாலை சுற்றி அரசியல் சர்ச்சைகள் எழுந்து வருவதாக இடதுசாரி தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எல்லை பழங்கி கற்களை கொண்டே படைக்கப்பட்ட தாஜ்மஹால் அரசியலையும் தாண்டி கட்டடக்கலையின் ஆச்சரியக்குறியாகவே இன்று வரை விளங்கி வருகின்றது.